வாழ்க்கை ஒரு வித்தியாசமான அனுபவம். சிலருக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும், சிலருக்கு பிடிச்சு இழுக்கிற மாதிரி இருக்கும். இது ரெண்டுத்துக்கும் நடுவில் நிக்கிறேங்கிறது உச்சி வெயில் சூரியன்ல எல்லாமே வெளிச்சமா இருந்தாலும் நமக்கு மட்டும் இருட்டா தெரியும். அந்த இருட்டுல என்ன நடக்கும்னு யோசிச்சா அது நம்மளை நிம்மதியா விடாது. எனக்கு பிடிச்ச ஒரு வாழ்க்கை இப்ப நடுவில் பிடிச்சு இருக்குது. வாழ்க்கையில நாம இதுதான் சரின்னு நினைச்ச ஒரு விஷயம் ஒரு பாயிண்ட்ல தப்புன்னு தோணும். சில நாள் கழிச்சு அது திரும்பவும் சரின்னு தோணும். அப்படிதான் லைஃப்ல தப்பே செய்யக்கூடாதுன்னு இருந்தேனா கொலை பண்றது தப்புன்னு தெரிஞ்சும் இன்னைக்கு அந்த தப்பை செய்ய போறேன். குட் மார்னிங் ஃப்ரைடே. எப்போதும் போல இந்த அழகான காலை வேளையை இனிமையா துவங்கி வைக்க வந்திருக்கேன் நான் ஆர்ஜே அருண். என்னோட சேர்ந்து அடுத்து 2 மணி நேரங்கள் நீங்க கேட்க போறீங்க பிளாக் டீ ஓன்லி ஆன் கியூ ரேடியோ. இந்த காலை வேளையை இன்னும் அழகா ஆரம்பிக்கிறதுக்காக அடுத்தடுத்து 3 பாடல்கள் வரப்போது. கீட் என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. பேக் டு பேக் 3 சாங்ஸ் ஓன்லி ஆன் பிளாக் டீ இன் கியூ ரேடியோ. காலை என் கால்கள் தரி மேலே நீளுகின்ற சாலையை ஆளுகின்ற நான். காலை அதிகாலை மென் தூக்கம் விழி மேலே வெள்ளையாகும் பூமியில் பிள்ளையாக மூச்சு காற்று தூய்மையாக மேனி எங்கும் நீர் பூக்க கோடை ஒன்றை போலவே ஓடுகின்ற நான்.
நெஞ்சம் கொஞ்சம் வேகமாக ரத்தம் மொத்தம் சுத்தமாக இன்று என்ற வானிலே மின்னுகின்ற நான் அதிகாலையே அதிகாலையே முதற்காதலிதானே அதிகாலையே அதிகாலையே தினம் தினம் உன்னை மலர்ந்திட புதிதன பிறந்திடவே எழுந்துருமா ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு எழுந்துருமா அம்மா ஸ்கூலுக்கு போகணும்ல எழுந்துரு காலை அதிகாலை மென் தூக்கம் விழி மேல வெள்ளையாகும் பூமியில் பிள்ளையாக நான் நெஞ்சம் கொஞ்சம் வேகமாக ரத்தம் மொத்தம் சுத்தமாக இன்று என்று வானிலே மின்னுகின்ற நான் அதிகாலையே அதிகாலையே முதற்காதலிதானே அதிகாலையே அதிகாலையே தினம் தினம் உனை மலர்ந்திட புதிதன பிறந்திட அதிகாலை கால்கள் தரை மேலே நீளுகின்ற சாலையை ஆளுகின்றன சமையல் செய்யறமா வரலையா நீ சமைச்சிட்டு இருக்க அவங்க ஒரு மாசம் லீவ் ஓ பரவாயில்ல கல்யாண நாள் உன் கையில சாப்பிடலாம் நானே கேட்கலான்னு இருந்தேன் ரொம்ப இசை கதை கார்த்திக் சமையல் பண்றதுக்கு எனக்கு நேரம் இருக்கு ஆனா சாப்பிடதான் உனக்கு நேரம் இல்லை எப்ப பார்த்தாலும் ஃபேக்டரி ஃபேக்டரி பிசினஸ் அதான் உனக்கு தெரியும்ல சரி சரி திரும்பவும் ஆரம்பிக்காத எவ்வளவு சம்பாதிச்சாலும் பத்தலங்கிற வைஃப் கேள்விப்பட்டிருக்கேன் சம்பாதிக்க வேணாங்கிற வைஃப் நீ அதா இருப்ப அது என்ன திரும்பி ஆரம்பிக்காத நான் என்ன ரேடியோவா ஆமா சம்பாதிச்சா மட்டும் போதுமா கார்த்திக் நான் யாருக்கா சம்பாதிக்கிறேன் என் பொண்டாடிக்காக தானே மத்ததெல்லாம் ஹலோ சொல்லுங்க சத்யானா என்னது மீ நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கண்ணா நீங்க ஏதோ இருக்கேன்ப்பா ஏன்ன ஏதா ப்ராப்ளமா பணம் ஏதாவது வேணுமா அதெல்லாம் ஒண்ணு வேணாம்ப்பா இந்த குரு நினைச்சாதான் ஏன் குருக்கு என்ன என்னப்பா பண்றது அவனுக்கு சுத்தமா படிப்பும் வரல 12வது 2வது முறையும் ஃபெயில் ஆயிட்டான்ப்பா அதான் என்ன பண்றது தெரியாம இருக்கேன் அண்ணே படிச்சவன் சம்பளத்துக்கு வேலை பாக்குறான் படிக்காதவன் 10 பேருக்கு வேலை கொடுக்குறான் திறமை தானே முக்கியம் நம்ம குரு திறமையான பையன் தான் எங்கப்பா அவன் திறமை எல்லாம் ஊர் சுத்ததுல இங்க பொண்ணுங்களை சைட் அடிக்கல தான்ப்பா இருக்காவன் அவன் வயசு அந்த மாதிரின்ன இல்ல தம்பி நம்ம ஃபேக்டரியில ஏதாவது வேலை இருந்து போட்டு கொடுத்தீங்கன்னா என்னன்னா அப்படி கேட்டீங்க உங்களுக்கு இல்லாதா எவ்வளவு செஞ்சிருக்கீங்க எனக்காக நீங்க அவனை ஃபேக்டரிக்கு அனுப்பி வைங்க நான் பாத்துக்கிறேன் சரி தம்பி ரொம்ப ரொம்ப நன்றி தம்பி நன்றி இல்ல வரானா குரு என் குடும்பத்துல ஒருத்தன் நான் பாத்துக்கிறேன் இது போதும்பா அவன் உன் கூட இருந்தாலே பெரிய ஆளா தம்பி நாளைக்கு வேணானே நான் ஒரு ரெண்டு நாள் சென்னை கிளம்புறேன் நீங்க நான் வந்ததுக்கு அப்புறம் கால் பண்ணட்டுமா அப்புறம் அனுப்பிடுங்க சரிப்பா ரொம்ப தேங்க்ஸ்ப்பா ரொம்ப நன்றிப்பா ஓகேண்ணா தேங்க்ஸ் நீ இன்னைக்கே சென்னை கிளம்புறியா ஆமாமா ஆபீஸ்க்கு லேட் ஆகுது நான் கிளம்புறேன் சாப்பிட்டு போ
டைம் இல்ல நான் ஃபேக்டரியில சாப்பிட்டுக்கறேன் ஹலோ ஹலோ சிவா சொல்லுங்க என்னப்பா ஃபோன் எடுக்க மாட்டேங்கற வண்டி ஓட்டிட்டு இருக்கியா எங்க நான் அட்டெண்ட் பண்ணா நீ வண்டி ஓட்ட ஆரம்பிச்சுடுவ ஹலோ என்னப்பா சொல்ற ஹலோ ஒண்ணு இல்ல சொல்லுங்க கார்த்த எப்படி இருக்கான் பிசினஸ் எப்படி போயிட்டு இருக்கு கார்த்திக் நல்லா இருக்கான் பிசினஸ் நல்லா போகுது நல்லது பா நல்லது பணி ஒரு நீ எப்படி பாருங்க அப்படியே தான் இருக்கேன்ப்பா கார்த்திக் ஃபுல் சப்போர்ட் பண்ணு கம்பெனி டெவலப் பண்றதுக்கான வழிய பாரு சரிப்பா இப்படியே இருக்காத கொஞ்சமாச்சும் ஒண்ணு மாத்திக்கோ நான் எல்லாத்தையும் கவனிச்சிட்டு தான் இருக்கேன் எனக்கு எல்லா நியூஸ் வந்துட்டு தான் இருக்கு ஆமா நீ ஏன் கார்த்திக் கூட சென்னைக்கு போல கிளைண்ட் மீட்டிங்ல அட்டெண்ட் பண்ண வேண்டியது சரிப்பா கிளைண்ட் வந்திருக்காரு அப்புறம் பேசுறேன் பழனி சார் நம்ம பிராண்ட் தெரியுமில்ல மிஸ்டர் கார்த்திக் மெட்டீரியல் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சேல்ஸ் வேற நல்லபடியா போயிட்டு இருக்கு வி ஆர் ஹாப்பி தேங்க் யூ சார் நம்ம கம்பெனிக்காக இன்னொரு மூணு ஃப்ரெஷ் ப்ராடக்ட்ஸ் இன்ட்ரோ듀ஸ் பண்ணிருக்கோம் ப்ளீஸ் டேக் ஷூர் ஹலோ சிவா சொல்லுடா மீட்டிங் எப்படி போச்சு நல்லபடியா போச்சுடா ரெண்டு வருஷத்துக்கு கான்ட்ராக்ட் கொடுத்திருக்காங்க நான் தான் சொன்னேன்ல நல்லபடியா போகணும் சரி நான் வந்துறேன் நீ ஒரு வேலை பண்ணு நம்ம சாம்பிள்ஸ்லாம் எடுத்து ஃபர்ஸ்ட் ஹெட் ஆபீஸ்க்கு உடனே கூரியர் பண்ணு மறந்துடாத புரிஞ்சுதா ஓகே ஓகே நான் பாத்துக்கறேன் திரும்பவும் சொல்றேன் சிவா ரொம்ப இம்பார்ட்டன்ட் மறந்துடாத மறக்காம கூரியர் பண்ணுடா சரிடா சரி நான் வந்துறேன் பை ஓகே ரெண்டு பேரும் இங்க பாப்பா வீட்ல யாரும் இல்ல என்ன பார்த்தா ஆளா தெரியலையா இல்ல அம்மா அப்பா யாரும் இல்லையா அப்பா ஆபீஸ்ல இருக்காங்க அம்மா குளிச்சிட்டு இருக்காங்க அப்படியா யார் கிட்ட பேசிட்டு இருக்க கவி யாருனே தெரியலையே யாரு நான் குரு சத்யா உங்க பையன் ஓ குரு அனி ஆமாங்க தம்பி வா வா உள்ள வா தம்பியா மத்தாப்பு கம்பி மாதிரி இருக்காரு போய் ஹோம்வொர்க் பண்ணு போ போன் சொல்றல சரிங்க மிஸ் நீ வாப்பா எப்படி இருக்க நல்லா இருக்கேன் காலையில வரேன்னு சொன்னாங்க இல்ல பஸ் லேட் அதான் ஓ சரி உட்கார் நான் காபி எடுத்து வரேன் சரிங்க வணக்கம் சார் ஆ வணக்கம்ப்பா சிவா பார்த்த இல்ல சார் ஆமா அங்கிள் இல்ல அங்கிள் நானும் காலையில இருந்து உங்களுக்கு ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன் அவன் போனே எடுக்க மாட்டேங்கிறான் எங்க போனான் தெரியல அங்கிள் நான் உங்களுக்கு கூப்பிடுறேன் அங்கிள் ஏய் சிவா நீ திருந்தவே மாட்டியாடா கார்த்தி எப்படா வந்த ஏய்
எப்ப வந்தங்கிறது முக்கியம் இல்லடா. நான் சொன்ன கொரியர் அம்ச்சியா இல்லையா? எந்த கொரியர்? ஃப்ரெஷ்டி கம்பெனியோட சாம்பிள்ஸ்டா. ஓ அதுவா. தோ தோ இப்ப அனுப்புறேன். நீ ஒரு மயிரும் புடுங்க வேண்டாம். டேய் டேய் கார்த்தி வெயிட் பண்றா. கார்த்தி அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் பல்லி. முதல்ல ஃப்ரெஷ்டி கம்பெனியோட சாம்பிள்ஸ் கொரியர் பண்ணுங்க. ரெடி பண்ணிடுறேன். செக் பண்ணிட்டீங்களா? செக் பண்ணிட்டேன் சார். நீங்க ஒரு தரம் பாத்துக்கோங்க. கார்த்தி என்னடா உன் பிரச்சனை? எதுக்கு இப்ப டென்ஷனா இருக்க? நான் இல்லைன்னா அந்த ஃபேக்டரியே இல்ல. ஆனா நீ இல்லைன்னா இங்க இருக்கிற எவனுக்கும் கவலையே இல்ல. டிஸ்டர்ப் பண்ணாத, எனக்கு 1008 வேலை இருக்கு. முதல்ல கிளம்பு. என்ன சொல்ல வர நீ? தயவு செஞ்சு இந்த கெட்ட பழக்கத்தெல்லாம் ஃபேக்டரி வெளியே வச்சுக்கோ. புரியுதா? நான் இல்லைன்னா இந்த ஃபேக்டரி ஆரம்பிச்சிருக்க முடியாது. என்ன போய் கேள்வி கேட்காத சின்ன சின்ன விஷயத்துக்கு. சரி ரைட், நீ இன்வெஸ்ட் பண்ணிருக்கலாம், அதனால உனக்கு எல்லாமே சின்ன விஷயமா தெரியலாம். உன்னால ஏற்கனவே இந்த ஃபேக்டரி கெட்ட பேர் சிவா. இப்பதான் கஷ்டப்பட்டு திரும்ப இந்த ஃபேக்டரி பிக்கப் ஆயிட்டு இருக்கு. நாம ஒரு சின்ன தப்பு பண்ணா கூட நமக்கு வர வேண்டிய ஆர்டர் வராம போலாம் தெரியுமா உனக்கு? மார்க்கெட் நிலவரம் அவ்வளவு காம்படிட்டிவ் இருக்கு. கார்த்திக் கார்த்திக் ரிலாக்ஸ். உனக்கு என்ன இது வெளியில வச்சுக்கணும் அவ்வளவுதானே? பாத்துக்கலாம். Chill. சரி நான் போய் ரெடி ஆகுறேன், எனக்கு மீட்டிங் இருக்கு. இதா ஒரு ரூம், ஏதாவது வேணும்னா சொல்லு. தேங்க்ஸ். நைட் சாப்பிட வந்துரு. ஓகேங்க. குட் மார்னிங் கவி குட்டி. அப்புறம் எப்படி பா? இருக்கா? நல்லா இருக்கு சார். நல்லா தூங்குனியா? ரூம்ல வசதியா இருக்கா? நல்லா இருக்கு சார், ரொம்ப நன்றி சார். பரவாயில்லப்பா, நேற்று ராத்திரி லேட்டா வந்தனால உன்னை பார்த்து பேச முடியல. சத்யானா எப்படி இருக்காரு? அப்பா நல்லா இருக்காரு சார். அப்புறம் கவி ஸ்கூலுக்கு ரெடி ஆகலையா? ஆய் ஸ்கூலுக்கு மட்டம் போட்டு தானே நடிக்கிற. போ சீக்கிரம் ரெடி ஆகும், இல்லைன்னா அம்மா ஸ்கூலுக்கு ஒன்று விட்டு போயிடுவான். போ, அப்புறம் வேலை விஷயத்தெல்லாம் இங்கேயே வச்சு பேசிடலாம். ஆஃபீஸ்ல எனக்கு டைம் இல்லை. வா, ஓகே சார், சாப்பிட்டே பேசிடுவோம். கரெக்டாக 12 மணிக்கு நீ ஃபேக்ட்ரிக்கு வந்து. ஓகே சார். அங்கே எனக்கு போதுமா? அங்கே பள்ளியின் ஒருத்தர் ஃபேக்ட்ரியில் இருப்பார், அவர்கிட்ட நீ வருவன் நான் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். அவரை போய் நீ பாரு. நான் போட்டுக்கிறேம்மா. எந்த டிபார்ட்மெண்ட், டைமிங், சேலரி எல்லாத்தையும் அவர் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவார். சரி. சாப்பிடுப்பா. துபார் குரு சார், நீ இந்த வீட்டில் எத்தனை நாள் வேணால் தங்கிக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் வேலையில் கரெக்டாக இருக்கணும். ஓகே சார். பாஸ்ட் இஸ் பாஸ்ட், ஃபியூச்சர் மட்டும் யோசி. சரிங்க சார். புரியுதா? ரொம்ப நன்றி சார். சரி குரு, நான் கிளம்புறேன். சரிங்க மிஸ், மிஸ் நீங்க வர வர ரொம்ப சீட் பண்றீங்க.
கார்த்திக் சாரோட சொந்தக்கார பையன் குரு சார் பேரு. வா இதான் ஒயிட்டி. இந்த செக்ஷனுக்கு நீ தான் இன்சார்ஜ். இங்க எதனா ஒண்ணு ஆச்சுன்னா நீ தான் பொறுப்பு. ஓகே சார். கிலோ 12,000 ரூபாய். எவ்வளவு கிலோ? 12,000 ரூபாய் சார். ஞாபகம் வச்சுக்கோ, ஜாக்கிரதை. சரியா? இனி ஒண்ணு நம்ம கேங்கடா. என்னடா யாரின் கவிதையில் சொல்லாகிறோ? எந்திரம் எனவே மாறிவிட்டதா தோன்றும் கனவே என்றும் என்றுமே கலைந்தே போகாதே. வேறு ஓரிதழ் புன்னகை ஒன்று இந்த இதழிலே போகுது இன்று என்றும் என்றுமே உதிரக்கூடாதே. சிவா, அந்த டெண்டர் மீட்டிங்கை கொஞ்சம் கேன்சல் பண்ணிடுறியா? இல்லடா, ஃபைலை மறந்து வீட்டில் வச்சுட்டு வந்துட்டேன். முக்கியமான மீட்டிங் ஆச்சு. எப்படி மறந்து எனக்கே தெரியல. சரி ஓகே, டோன்ட் வரி, நான் பார்த்துக்கிறேன். ஓகேடா. குரு, உன்னை கார்த்திக் சார் கூப்பிடுறாருடா, ஏதோ முக்கியமான விஷயமா? என்னையா? சரிங்க, சீக்கிரம் போ. சார் வாப்பா. குரு ஒன்றும் இல்லை, வீட்டுக்கு போ. என்னோட ஆஃபீஸ் ஷெல்ஃபில் ஒரு ஃபைல் இருக்கும், அவசரத்தில் விட்டு வந்துட்டேன், போய் எடுத்துட்டு வந்துடுறியா? என்னப்பா ஆச்சு? என்ன யோசனை? நம்ம வீடு மாதிரி தான், போய் எடுத்துட்டு வா. சரிங்க சார். தேங்க்ஸ் பா. டே குரு. பரவாயில்ல சார். பரவாயில்லையா? என்னடாச்சு உனக்கு? ஒன்றும் இல்லை. சரி போ, போய் வேலையை பாரு. சரிங்க சார்.
என்னடா எங்க போற மீட்டிங் என்ன மீட்டிங் அந்த டெண்டர் மீட்டிங்க கேன்சல் பண்ணவனா நானே ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன் ஃபைல் எல்லாம் எப்படி போற தோ இல்லன்னு சொன்னா அதுக்கு தான் உனக்கு 100 ₹ ஃபோன் அடிச்சா நீ வழக்கம் போல ஃபோன் எடுக்கல அதான் குரு விட்டு வீட்ல எடுத்துற சொன்ன சாரிடா ஃபோன் சைலன்ட்ல இருந்துது டேய் நீ வரலாம்ல இல்லடா நீ போயிடு வா ஃபைல் லுக்ஸ் குட் ஏன் மச்சான் என்னடா இவன் என்னடா டல்லா இருக்கான் ஏ பாண்டே ஆ அவங்கிட்ட என்னன்னு கேளு அவங்கிட்டயா ம் குரு ஏன்டா டல்லா இருக்க ஏய் உன்னதனா கேக்குறேன் ஒண்ணு இல்ல சரி சொல்ல மாட்டேங்கறடா சரி விடு குரு கவா ஏன் மச்சான் இந்த சிவா சாரும் கார்த்திக் சாரும் இப்படி மாறி மாறி கூட்டு போறாங்களே ஏதாவது ப்ராப்ளமா இருக்குமோ யாருக்கு தெரியும் நம்ம போய் பார்க்கலாமா நான் வரலடா நீங்க போங்க போடாங் நீ வாடா நம்ம போய் பார்க்கலாம் குரு 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 அம்மா அப்பா நல்லா இருக்காங்களா நல்லா இருக்காங்க ஓகே வெரி குட் புட்டிருக்கா இன்னைக்கு நீ என்ன பார்த்த சார் சார் நீங்க என்ன சொல்றீங்க புரியல கார்த்திக் சார் சொன்னாரு நீ அவர் வீட்டுக்கு போனானே உண்மையா சொல்ற திடீர்னு வாய தொறந்த நீயும் குடும்பத்தையும் செட்டி இல்லாம ரோட்ல நிக்கிறது ஓகே வேலையும் இருக்காது ஒரு மயிரும் இருக்காது குரு இருக்காண்டா வாந்தி எடுத்துட்டு இருக்கீங்க வர சொல்லியா மதுக்கும் தெரிய வேணாம் யாருக்கும் தெரிய வேணாம் ஏழைய பார்த்துட்டு இருந்தேன் சார் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன் சார் Promise? சோதிக்கிறீங்களா பாவீங்களா போ டேய் காசு குடுறா காசு டேய் காசுரா காசு குடுறா காசா குடுறா குரு சொன்னடா கூட்டம் தான் குரு காசு குடுறா சரக்குவாங்க நாலு பேருக்கு ஒரு ஒரு கோட்ரு ம்
என்ன குரு தான கொடுத்தான் இப்ப புரியதா நான் ஏன் உன கூட வச்சிருக்கேன்னு இந்தா போய் சரகாயிட்டா அம்மா ஒரு நிமிஷம் என்ன அது வந்து ஏமாத்தியா சரி ஃப்ரைடே போலாம் ஆ மறக்கூடாதா என்ன இவ்வளவு ரெஸ்பான்சிபிளா இருக்க இந்த வீட்ல தான இருக்க குழந்தை மேல ஒரு கண்ணு வச்சுக்க மாட்டே நான் ரெஸ்பான்சிபிளா ரெஸ்பான்சிபிலிட்டி பத்தி யார் பேசுறது ஒரு நாள் நீ சீக்கிரமா வந்துட்ட நான் எவ்வளவு லேட்டா வந்தாலும் ஏன் ரெஸ்பான்சிபிலிட்டில கரெக்டா தான் இருக்க மது குழந்தை முன்னாடி சண்டை போட வேண்டாம் அப்புறம் பேசிக்கலாம் விடு என்னாச்சு என் கவிக்கு ஏன் ஓடி வந்த மம்மி தான் என்ன அடிக்க வந்தாங்கப்பா ஏன்டி என் பொண்ணு அடிக்க வந்த என் காதுல ஒரு ரகசியம் சொன்னா என்ன ரகசியம் அது இப்படி ஓகே அப்பாக்கு சொல்லு என்ன அது இங்க வாங்களே ஏய் அப்ப கவிக்கு வலிக்கல சும்மா நடிச்சிருக்கா அப்ப உன்ன சாக்லேட் ஃபேக்டரி கூட்டி போக மாட்டேன் போ சாக்லேட் ஃபேக்டரிக்கா அப்பா அப்பா ப்ளீஸ் பா என்னையும் கூட்டி போங்கப்பா சாக்லேட் ஃபேக்டரியா எதுக்கு ஆபீஸ்ல ஸ்பெஷல் இன்விடேஷன் கொடுத்திருக்காங்க எப்போ வர ஃப்ரைடே அன்னைக்கு அப்பா அப்பா சூப்பர் பா அம்மா நீயும் அம்மா ஃப்ரைடே ஏ உனக்கு என்ன அன்னிக்கே தான் முக்கியமான வேலை இருக்கா என்ன இல்ல போலாம் வா சாப்பிடலாம் சாப்பிடலாமா ஓகே குட் கேர்ள் ஏய் இத அவண்ட குடு ப்ரோ டா ஏன்டா டல்ல இருக்க குறா ஏய் இந்தரா ஏன்டா குரு சிவா சார் உன்னையும் பாத்ரூம் கூட்டி போனாரு ஏய் சரக்கடிங்கடா குரு சேஸ் குரு சாப்பிட்டானா இல்ல இன்னும் வரல இன்னும் வரலையா எங்கயாவது போயிருப்பா வந்துருவான் வாடா மார்னிங் அதிசயமா டைத்துக்கு வந்துட்ட கலெக்ஷன் டா டைமுக்கு போனாதான் பேமெண்ட் டைம்ல வரும் தெளிவா தான் இருக்க சரி வா உள்ள போலாம் கவி குட்டி என்ஸ்டாலா வாஹா வந்து நீயே பாரு மது சிவா வந்திருக்கான் டீ போடு நீ உட்கார்றா நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன் தேங்க்யூ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் கவி போய் ரெடியாவு நீ முதல்ல ரெடி ஆகுறியா ரொம்ப ஓவரா பேசுற போ இந்த மிஸ் தொல்ல தாங்க முடியல வாயாடி வா அண்ணி சுகர் கம்மியா இருக்கு தோ எடுத்துட்டு வரானா இந்த அண்ணா அண்ணனா நக்கலே நீ கூட தான் அண்ணின் கூப்பிட்ட சரி ஐ லவ் யூ சொல்லு முடியாது யாராவது வந்து போறாங்க விடுப்பா பரவாயில்ல சொல்லு விட்டுரா கார்த்தி இருக்கா யாரு உன் புருஷனா ரெண்டு வருஷமா உன்னால எதுவுமே புடுங்க முடியல இப்ப என்ன பண்ண போறான் சொல்றல
கண்ணாடி போட்டு ட்ரை பண்ணலாமா? ஏய் கண்ணாடி கொடு. ஆ யாரு? நோ உன் புருஷன் தான் ஃபோன் பண்றான். அவனுக்கு வேற வேலையே இல்ல. சிவா இப்ப யாரோ நிக்கிற மாதிரி இருந்தது. ஏய் இங்க யாருமே இல்ல. நீ வேற $18, $19, $20 lakhs. Olden Tea Company வந்து ரொம்ப நல்லவங்கப்பா. இது வெறும் ஆரம்பம் தான்டா. ரைட்டு. சரி இந்த குரு பையன் எப்படி? எப்படின்னா நல்ல பையன்தான். எனக்கு அவனை பார்த்தா சரியா படல. ஏன் தெரியல, ஏதோ தப்பா இருக்கு. அவன் சரியில்லை. நீ பாதி நாள் ஃபேக்டரிக்கே வரதில்லை, எதை வச்சுரா சொல்ற? நீ பாரு, ஒரு நாள் நீயே அவனை வேலையில இருந்து தூக்க போற. சொல்லுங்க பழனி. இல்ல இல்ல வந்துட்டே இருக்கோம் வந்துட்டே இருக்கோம், கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லுங்க. டேய் வாசு, உன்ன நான் தேடி இருந்தேன். ஏன் அப்படி பண்ண? எதுக்குடா அப்படி பண்ண சொல்ற? மயிறு போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ் வருது? 12% சார். ஏங்க இவ்வளவு டிராப் ஆயிருக்கு? டேய் டேய் நச்சா, என்ன நீ இவ்வளவு டிராப் ஆயிருக்கு? ஹலோ ஹலோ சார், மீட்டிங்ல ஃபோன் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. இங்க பெரிய பிரச்சனை சார். மாசு குரு சண்டை போடுறாங்க சார். உடனே ஒரு மீட்டிங். சரி அப்புறம் ஃபோன் வை, நான் வரேன். சண்டை போட்டுக்கிறானுங்க சார். நிப்பாட்டுங்க சார். உன்னை ஏன் வேலைக்கு வச்சிருக்கோம்? இதெல்லாம் நீ தான் கண்ட்ரோல் பண்ணும். போய் நிப்பாட்டு, மறுபடியும் டிஸ்டர்ப் பண்ணாத. மேனேஜர் மேல கை வச்சிருக்க அறிவில்ல உனக்கு? மரியாதையா நடந்துக்கும். குரு அவர் சொல்றா. சரி சார். உள்ளப்படா. ஏய் என்னடா நடந்துச்சு? இதுக்காக தான் வேலைக்கு சேர்த்தனா? உண்மையை சொல்றா. கேக்குறாங்கல்ல உம்முன்னு நிக்கிற சிவா, இவனால 30,000 ரூபாய் மெட்டீரியல்ஸ் வீணா போச்சு. மரியாதை இல்லாம நிக்கிறான் மயிர். என்னடா முறைக்கிற? லாஸ் பண்ணிட்டு அடித்தடி வர. சிவா காம் டவுன், நீ கொஞ்சம் வெளியேறு. நீ கூட நான் தனியா பேசணும். என்ன ஏன்டா வெள்ள போ சொல்ற? இந்த நாய வெள்ள போ சொல்ற? சிவா நீ கொஞ்சம் வெளியேறு, நான் கூட தனியா பேசி கூப்பிடுறேன். போ. வாசுதான் சார் எல்லாத்தையும் பண்ணான். வைட் இல்லாம உண்மையதான் சொல்றியா? என்ன நம்புங்க, இதான் உனக்கு கடைசி வார்னிங். இந்த மாதிரி ஏதாவது ஆச்சு போ.
சார். சொல்லு என்ன விஷயம் பேசிட்டியா? சரி இப்ப வேலையை பார்ப்போம். குரு கிங்கடா போற மேல கைய வச்ச அவ்வளவுதான். குட் மார்னிங் டியர் ஸ்டூடெண்ட்ஸ், உங்க எல்லாருக்கும் ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. எஸ், இந்த மாசம் 30ஆம் தேதி நம்ம ஸ்கூலோட ஆனுவல் டே ஃபங்க்ஷன் நடக்க போகுது. Like every year, இந்த வருஷமும் நம்ம இந்த ஃபங்க்ஷனை சக்சஸ்ஃபுல்லா நடத்தணும். For which we need your support. என்ன கவி? இந்த வருஷம் நான் ஏஞ்சல் ஆக போறேன். கண்டிப்பா நீங்க வரணும். கண்டிப்பா. உனக்காக ரெண்டு Dress வாங்கி தரேன். Thank you. வா, ட்ரையல் ரூம் போலாம். ஆ சார், சொல்லுங்க சார். நீங்க அம்ச சாம்பிள்ஸ் அப்ரூவ் ஆயிடுச்சு. வர 30th மீட்டிங் வெச்சுக்கலாமா? 30th-ஆ? சேல் செட் கூட நீங்க தான் வராங்க. எனி ப்ராப்ளம்? இல்ல சார். இல்ல சார், நான் வந்தறேன் சார். நோ ப்ராப்ளம். Are you sure? Sure sir. டாடி டாடி, இந்த ஏஞ்சல் Dress எனக்கு எப்படி இருக்கு டாடி? சூப்பரா இருக்கு. பாத்தியா, மம்மி சொன்னல்ல. மது, நான் 30ஆம் தேதி சென்னைக்கு போக வேண்டியது இருக்கு. ஓ, யார் கூட போறீங்க? தனியா தான். அப்ப ஆனுவல் டேக்கு வர மாட்டீங்களா டாடி? அப்பாக்கு ஆனுவல் டே இன்னைக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்குடா செல்லம். அப்ப போங்க டாடி, எனக்கு இந்த Dress வேணாம் டாடி. போங்க டாடி. என்ன கார்த்திக், கவி அப்பா நான் ஃபங்க்ஷனுக்கு வர சொல்றேன். அழாத. என்னோட
ட்ரெஸ் மாத்திட்டு சீக்கிரம் வா. சரி வந்துடுறேன். ஹலோ சார், வெல்கம் சார். ஹலோ சார், வெல்கம் சார். தேங்க்யூ, தேங்க்யூ சார். வாங்க சார். ஹலோ, வா சிவா. ப்ரொடக்ஷன் யூனிட்ல எங்க இருக்கு? மேல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல சார். பார்க்கலாமா? பார்க்கலாம் சார். கடைக்கு எல்லாமே மிஷினரி வொர்க் தான் சார். பிளெண்டிங், மோல்டிங் எல்லா ப்ராசஸ் இங்கேயே பண்ணுவீங்களா? இங்க வா. எங்க போன? நான் சாக்லேட் ஃபேக்டரி பின்னாடி இருக்கேன், சீக்கிரமா வா. நீ என்ன லூசா, இப்ப எப்படி வர முடியும்? கவி வேற என் கூட இருக்கா, அவளை தனியா விட்டுட்டு என்னால வர முடியாது. சீக்கிரமா வா, 5 மினிட்ஸ் பேசணும், நீ வா. எங்க ஃபேக்டரியிலயும் சரௌண்ட்ல கவர் ஆயிருக்கும். சரி சார். இதே மாதிரியே மூணு பைப் லைனை வச்சு டோட்டலாவே சீல் பண்ணிருப்போம். இதோட ஓவரால் காஸ்ட் எவ்வளவு ஆச்சு? ஒரு நிமிஷம். எஸ்டிமேட் வேல்யூ 2 க்ரோஸ் சார். ஓவரால் மெஷின்ஸ் எல்லாம் சேர்த்தா? எல்லாம் சேர்த்து சார். ஓ, பாத்தீங்கன்னா இது எல்லாமே இம்போர்ட்டட் மெஷின்ஸ் சார். மெஷின்ஸ் வரைக்குமே ஒரு 60 டு 70 லட்சம் வரைக்கும் ஆச்சு. 60 டு 70 ஆயிருச்சா? ஆமா சார். அம்மா பாத்ரூம் போயிட்டு வரேன். இங்கே இரு, எங்கேயும் போகாத. ஓகே மா. கவியோட ரைட் லெக் ஃப்ராக்சர் இருக்கு. ஷீ நீட்ஸ் பெட் ரெஸ்ட். ஷீ ஷுட் பி ஃபைன் வித் இன் 2 மந்த்ஸ். பெயின் கில்லர் கொடுத்துருக்கேன், பிரிஸ்கிரிப்ஷனை ஃபாலோ பண்ணுங்க. கவியை 2 டேஸ்ல டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம். ஓகே கார்த்தி, டேக் கேர். தேங்க்ஸ். அன்னைக்கு ஏதோ பெருசா ரெஸ்பான்சிபிலிட்டி பத்தி பேசினேன், இதான் ரெஸ்பான்சிபிலிட்டியா? எங்கடி போன? பாத்ரூம் போயிருந்த. அவளையும் உன் கூட கூட்டு போயிருக்க வேண்டியதான? சரியான குழந்தடி
உன்னால இப்ப என்ன ஆச்சு பாத்தியா? சரி கோவப்படாத, அண்ணியோட தப்பு இல்லடா. அப்ப கவியோட தப்பா? பெருசா அவளை சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க, நீயாச்சும் கூட இருந்திருக்க வேண்டியதானடா. நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன், எதுவும் சரியில்லை. இதோட சேர்த்து ரெண்டாவது தடவை இனிமே உன்னை நம்பி பிரயோஜனம் இல்லை. கவியை பார்த்துக்க, வீட்டில் ஒரு நர்ஸ் வச்சாதான் கரெக்டா இருக்கும். நான் எதுக்கு நானே பாத்துக்கிறேன்? அதான் நீ பார்த்துட்ட லட்சணத்தை பார்த்தனே. ஆர்த்தி கூல்டா, நர்ஸ் தானே வேணும், நான் போய் பேசுறேன். ரிலாக்ஸ். மச்சான் வாங்கடா. என்னங்கண்ணா? மச்சான் இது நமக்கு சீட்டு கட்டல. சூப்பர் அடே, காசு கொடுங்கண்ணா. எவ்வளோ? 1600. பின்னாடி வாங்கி. நான் காசு கொடுங்கண்ணா. காசு சீக்கிரம் கொடுங்கண்ணா. டேய் காசு கொடுறான். என்னடா 100 ரூபா தர? அவ்வளோதாண்டா இருக்கு மிச்சம் பேலன்ஸ். மொத்தம் 1600 ரூபாண்ணா. 1600 ரூபா. குட் மார்னிங் சார். நாகராஜன் சார். வண்டியோட பேப்பர்ஸும் இல்ல, உங்களை சொல்லி குத்தம் இல்லடா, உங்களை பெத்தவங்களை சொல்லணும். என்னமோ உங்க நேரம் நல்லா இருக்கு, அவங்க கிட்ட இருந்து கம்ப்ளைண்ட் எதுவும் வரல. சரி, 5000 ரூபாய் கொடுத்துட்டு கிளம்புங்க. என்னடா சொல்றத செய். அந்த பொண்ணு ஹாஸ்பிட்டல்ல இருக்கா தெரியும்ல, உங்க மேல கேஸ் போடுறதுக்கு 5 நிமிஷம் கூட ஆகாது. போன வாங்கி வை. ஏன் முழுகாம இருக்கான் மச்சான்? நீ குடிச்சிருக்க பின்னாலேயாரு. இறங்குடா, நீ போய் பின்னால உக்கார். லூசு மாதிரி பேசாரா, நீ ஏறி கிளம்பலாம். யாரு லூசுன்றா? ஏய் சொன்னா கேளு மாமா, ரிஸ்க் வேணாண்டா, என்னோட குழ குழன்னு இருக்க மாமா. அது ப்ளீஸ்ரா, என் மாமா வண்டிடா. ஏ சீச்சோ உர்ரா ஏறு. ஏய் நீ வண்டியரா, போலாம். நாசமா போங்கடா. குட் மார்னிங் சார். நீதானே முதல்ல பார்த்த?
ஸ்பீக்கர் கல்ல பாத்துல இருந்து காக்கா கூட போல சார் சார் அன்பு செல்வன் பொறுமை முக்கியம் சாரி சார் இவர்தான் முதல்ல பாடிய பாத்துருக்கார் சார் பாடி ஆஃப் பாயில் இருக்கு சார் இந்த கிரவுட் எல்லாம் கிளியர் பண்ண சொல்ல இந்த விட்னஸ் வர சொல்ல ஓகே சார் சக்திவேல் எல்லாரும் இங்க வந்து போ சொல்லுங்க யோ ஐயா குபரர் வாயா சொல்ல வணக்கம் சார் கால்ல பாதில இருந்து கக்கா கூட போல சார் யோ கால்ல இருந்து தான சொல்ற வாயா சார் ஒன்னு தெரியும் சரி சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது தெரியும்னா எனக்கு கால் பண்ணி சொல்லுங்க ஓகே சார் எனி டைம் நைட் ஆல்சோ நம்பர் நோட் பண்ணிக்கோங்க 981913 யோ சரவணா சார் அங்க என்ன பேச்சு கிளம்ப சொல்லுங்க ஓகே சார் நம்பர்லாம் கொடுத்துட்டியா சார் அது இங்க என்ன தெரியுது ரோட் சார் வேற எங்கயோ கொண்டுட்டு ஒரு வண்டியில பாடியா இங்க எடுத்துட்டு வந்திருக்காங்க எஸ் சார் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் சீக்கிரம் வரணும் ஷோ சார் முதல்ல அந்த பாடி யாருதுன்னு கண்டுபிடி ஷோ சார் யோ போட்டோ செல்வன் எடுத்து நிறுத்து பின்னாடி போ ஹலோ ரோனன் அப்படியே கொஞ்சம் முன்னாடி லேக் மறிக்கமாங்க சார் ஷோ சார் தவறா சார் சார் அங்க பாருங்க ஒரு உடஞ்ச சைக்கிள் இருக்கு இந்த சைக்கிள்ல இருக்கிற ரத்தக்கரையும் பாடியோட பிளட் குரூப்பையும் மேட்ச் பண்ணி பாருங்க ஷோ சார் இந்த சைக்கிள்ல ஒரு பிளாக் பெயிண்ட் கரை இருக்கு அத கூட செக் பண்ணுங்க ஓகே சார் இது ஆக்சிடென்ட் கம் மர்டர் கேஸ் மாதிரி தான் தெரியுது பாடியும் பாதி எரிஞ்ச நிலையில இருக்கு நாளைக்கு காலையில 10 மணி வரைக்கும் உங்களுக்கு டைம் தரேன் ரிப்போர்ட்ஸ் வந்து சேரும் ஷோ சார் சரி பில் பே பண்ணிட்டேன் சொல்லுங்க நோ சார் அரேஞ்ச் பண்ணியாச்சு தேங்க்ஸ் சார் ரிப்போர்ட் வாங்குறதுக்காக வெயிட் பண்றேன் சார் வந்துட்டு இருக்கேன் ஓகே குட் சரவணா இங்க கிளம்புங்க சார் கர்ச்சீஃப் இருக்கா இருக்கு எதுக்கு சார் தொடச்சுங்க ஓகே இங்க வரைக்கும் வழியுது சரவணா சார் இதோ வரேன் டாக்டர் தம்பி பாலு எங்க பாலானா உன்னை தேடி போலீஸ் வந்திருக்கு வணக்கம் சார் அதெல்லாம் இருக்கட்டும் என்ன இந்த மாசம் எதுவும் வரல கேட்ட அனுப்பிச்சா ஏதோ கதை சொல்லி அனுப்பிச்சுறேன் அப்பெல்லாம் ஒண்ணு இல்ல நான் தான் வரணுமா கொடுத்துறேன் சார் மணி அது டப்பா எடுத்துருவா பத்தா வாங்க சார் பாலு இந்த டயர் மார்க் பாரு எந்த வண்டியோட டயர் இது சார் வெறும் மார்க் சார் இத வச்சு எப்படி சார் சொல்ல முடியும் கொண்டா என்னங்க சார் வா வண்டியில இரு சார் என்ன உள்ள கஞ்சா தானே போட்டோ கொடுங்க சார் என்னடா இப்பெல்லாம் வண்டியில ஏறுனா இவ்வளவு பயப்படுறீங்க
மார்க்லாம் பாக்குறப்போ வித் ஒரு 235 mm இருக்கும் சார். சார் இது ஸ்கார்பியோல மகேந்திரா ஜிப்போட டயர் மார்க்கா இருக்கும் சார். அதுக்கு தான் இந்த மாதிரி டயர் வரும். பார்த்தனா இன்ஃபார்ம் பண்ணு. ஓகே சார், இன்ஃபார்ம் பண்றேன். குட் கேர்ள். சாப்பிடலாம் வாங்க. நான் போட்டுக்கிறேன். ஹலோ மேடம். யாரு? என் பேரு காயத்ரி, நர்ஸ், ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்திருக்கேன். வாங்க. அவங்களுக்கு வேற வேலையே இல்ல, என்ன போட்டு கொடுக்கறதுக்குனே வருவானுங்க. சரி நீ வை, நான் பாத்துக்கறேன். சார் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் சார். சார் சைக்கிள் மேல இருக்கிற பிளட்டும் பாடி மேல இருக்கிற பிளட்டும் மேட்ச் ஆகுது சார். தலையில அடிபட்டு இறந்துருக்கான். அது மட்டும் இல்லாம சைக்கிள் மேல இருக்கிற ஃபிங்கர் பிரிண்ட்ஸும் பாடி மேல இருக்கிற ஃபிங்கர் பிரிண்ட்ஸும் மேட்ச் ஆயிருக்கு சார். இத தனியால செய்யல சார். அப்புறம் அதுல மூணு ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் கிடைச்சிருக்கு சார். ஓ, மூணு பேரா? சூப்பர் சூப்பர். எஸ் சார். அப்புறம் பாடி எப்படி எரிச்சிருக்காங்க சார்? இத பிளான் பண்ணவங்க பாடி மேல விஸ்கி ஊத்தி எரிக்க ட்ரை பண்ணிருக்காங்க சார். அதான் பாடி சரியா எரியல. ஒருவேளை நாட்டு சர்க்கா இருக்குமோ சார்? அன்பு செல்வன் சார், ரிப்போர்ட்ல அவ்வளவுதான் சார் இருக்கு. இந்த பாடி யாரோடது? பாடி கிளைம் பண்ண இது வரைக்கும் யாரும் வரல சார். எந்த மிஸ்ஸிங் கேஸும் இல்ல சார். ரொம்ப சந்தோஷம். முதல்ல அதை கண்டுபிடிங்க, இல்ல நான் கண்டுபிடிச்சு கொடுக்கட்டுமா? இல்ல நானே கண்டுபிடிக்கிறேன் சார். விஸ்கின் சொன்னால? எஸ் சார். ஹலோ சார், குட் மார்னிங் சார். அண்ணா, நான் ஃபேக்டரிக்கு வரதுக்கு ஒரு ரெண்டு மூணு நாள் ஆகும், ஃபோன்ல எல்லாம் அப்டேட் கொடுங்க. குரு ஃபேக்டரியில இருக்கா? காலையில இருந்து பார்க்கல சார், நான் பார்த்துட்டு சொல்றேன் சார். ஓகே சார். எப்ப டவுன் பக்கம் போறீங்க? நான் போல பையனை அனுப்பி வச்சிட்டேன் சத்யா. ஹலோ அண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்க. பண்ணி எப்படி இருக்க? நல்லா இருக்கண்ணா. குரு அங்க ஊருக்கு வந்திருக்கானா? இங்க வீட்லயும் இல்ல, ஃபேக்டரிக்கும் வரல. உங்ககிட்ட சொல்லிட்டு வரலையாப்பா? என்கிட்ட எதுவும் சொல்லணும். ஏதாவது பிரச்சனையா? ஒன்னும் பிரச்சனை இல்லையாப்பா. வந்த உடனே வேணா உனக்கு போன் பண்ண சொல்லட்டுமா? சரிங்கண்ணா, வந்த உடனே எனக்கு உடனே போன் பண்ண சொல்லுங்க. ஓகேண்ணா. மது, சரி தூங்கு. பாய் குட்டி. பாய் அங்கிள். கவிய பாத்துட்டியா? பாத்துட்டேன். குரு எங்க? ஃபேக்டரியிலயும் காணும். ஊருக்கு போயிருக்கான். பிரச்சனையா? நான் பேசட்டுமா? நான் பாத்துக்கிறேன். சரி, நான் ஆபீஸ் கிளம்புறேன். சும்மா இந்த சமாதானம் பண்ற வேலையெல்லாம் வச்சுக்காத சிவா, இரிட்டேட்டிங்கா இருக்கு. உன்னை விட்டா அவளுக்கு யாருமே இல்ல. அவ அம்மா அப்பா எல்லாம் விட்டுட்டு வந்திருக்கான். ஏண்டா சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சண்டை போடுற? இதுக்குதான் நீ வந்தியா? ஏண்டா இப்படி? நானே லூசா? ஆமா, அவளோட சேர்ந்து நீயும் லூஸ் ஆயிட்ட. டேய் கார்த்தி, டேய் என்னடா? சார் சொல்லுங்க சார். அப்புறம் நம்ம ஊர்ல நம்ம கடை மட்டும் தானே? ஆமா சார், இந்த ஒரு கடை மட்டும் தான் சார். இல்ல நைட்ல வேற யாரையாவது வச்சு பிளாக்ல ஓட்டுறீங்க? இல்ல சார், அப்படி எல்லாம் எதுவும் இல்ல.
அதெல்லாம் சரி. நேத்து இல்ல முந்தா நேத்து ஒரு மூணு நாலு பசங்க சரக்கு வாங்க ஒரு கருப்பு ஜீப்ல இல்லைன்னா பெரிய வண்டியில வந்தாங்களா? பெரிய வண்டி எல்லாம் இல்ல சார், ஜீப்ல வருவாங்க போவாங்க அவ்வளவுதான். யோ, அதெல்லாம் எனக்கு தெரியாதா சார்? எனக்கு தெரியும் சார். என்ன தெரியும்? நாலு பசங்க சார் நேத்து வந்தாங்க, ஜீப்ல வந்தாங்க சார், கருப்பு கலர் ஜீப்ல. கரெக்டா உண்மையை சொல்லு சார். உண்மையதான் சார் சொல்றேன். நேத்து சரக்கு வாங்கிட்டு காசு கொடுக்காம சஞ்சய்ன்ற பையனை அடிச்சுட்டு வர போயிட்டாங்க சார். சஞ்சயா? ஆமா சார். யார் அவன்? இங்க வேலை பாக்குற பையன் சார். இன்னைக்கு அவன் வரல. அவங்கள பத்தி வேற ஏதாவது வண்டி நம்பர் பேரு அதெல்லாம் எனக்கு தெரியாது சார். அவ்வளவுதானா? இந்தா கிளம்பு. போதையில இருந்தாலும் தெளிவா இருக்கா? ஜீப் உங்களதா? ஆமா சார். என்னாச்சு சார்? பொறம்பாக்க பண்ணடா, நீ கஷ்டப்படக்கூடாது. நீ வாழ்க்கையில நல்லா இருக்கணும்னு சொல்லி காத்தி சாட்டம் ஃபேக்டரியில வேலை வாங்கி கொடுத்தா இங்க வந்து திருப்பா அறிவு கட்டவனே சாவடிச்சிருவேன். காத்தி சாட்ட வேற சொல்லாம வந்திருக்கிறேன். குரு, ஏ குரு, நாய நாய வந்துட்டான் பாரு கூட்டாளி. போ, கூப்பிடுறவன செருப்பா அடிக்கணும். வந்து சேர்ந்துங்க பாரு, அப்படியே போய் தொலைஞ்சிரு, திரும்ப வந்துடாத. டேய், இங்க என்னடா பண்ற? சொல்றேன் வா. என்னடா? வாடா. கேக்குறல சொல்றா. மத்தவங்களாம் எங்கடா? மூட்டு வந்து வண்டியில இரு. போலாம் வாடா. என் உசர எடுக்கிறதுக்குன்னு வர்றீங்களா? உண்மைய சொல்லுங்கடா. உனக்கு தெரியல, எப்பயாச்சும் சொல்றா. சொல்லு. என்ன நடந்தது? எப்படி அவனை கொன்னீங்க? முதல்ல அவன் யாருன்னு சொல்லுங்கடா. மூஞ்சி அடையாளமே தெரியல, அப்படி எரிச்சிருக்கீங்க. சொல்லுடா. அன்னைக்கு கதிரோட பர்த்டே செலிப்ரேட் பண்றதுக்காக எல்லாரும் சரக்கு அடிச்சேன் சார். நீ ஏறி கிளம்பலாம்.
நாங்க எவ்வளவோ சொன்னோம் சார், ஆனா கதிர் கேட்கவே இல்லை சார். அவன் புல் போதில வண்டி ஓட்டினான் சார். இந்த பாடி இங்க தூக்கி போட்டுலடா வண்டியில தூக்கி போட்டு அங்க வந்து கிளம்பிட்டோம் சார். குற வெளில வாங்க. கண்டிப்பா வந்துடுறோம் சார். பிளான் பண்ணாம 30th நான் அங்கே இருப்பேன் சார். தேங்க்யூ சார். பள்ளினா சார், எனி அப்டேட்ஸ் சார்? நீங்க இல்லாத மூணு நாளும் நிறைய பேர் லீவ் போட்டாங்க சார், வேற ஒன்றும் இல்லை சார். அப்புறம் சிவா சார் அப்பப்பந்தான் ஆஃபீஸ் வந்தாரு. திருந்தவே மாட்டான். நீங்க ஒரு வேலை பண்ணுங்க. சொல்லுங்க சார். லீவ் போட்டவங்க லிஸ்ட்ல எடுத்து வைங்க. ஓகே சார். நான் என்னன்னு பாக்குறேன். சரிங்க சார், நான் வர்றேன் சார். மூணு நாள் நான் ஃபேக்டரிக்கு வரேன்னா எல்லாம் தலைகீழும் மாறிடுச்சு. என்ன இது? கார்த்தி சார், என்னை மன்னிச்சிருங்க. நீ நான் வேலைக்கு வர மாட்டேன். நான் மறுபடியும் ஊருக்கே போறேன். நான் உங்ககிட்ட ரொம்ப நாளா ஒரு விஷயத்த சொல்லாம மறைச்சிட்டேன். சிவா சாருக்கும் மது மேமுக்கும் இருக்கிற உறவு தப்பான உறவு சார். இந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சதுனால சிவா சார் என்னை கொலை பண்றேன் மறக்கினார் சார். உங்க முன்னாடி ரெண்டு பேரும் நல்லவங்களா இருக்காங்க, தவிர உங்களுக்கு துரோகம் பண்றாங்க சார். ஹலோ, சொல்லுங்க சார். மது போன் நாட் ரீச்சபிள்ல இருக்கு. கொஞ்சம் போனை மேடம் கிட்ட கொடுக்க முடியுமா? மேடம் வீட்டுல இல்ல சார், ஸ்கூலுக்கு போயிருக்கா. ஸ்கூலுக்கா? ஆமா சார். எதுக்கு வர சொன்ன?
சிவா சாருக்கும் மது மேமுக்கும் இருக்கிற உறவு தப்பான உறவு சார். டூ 105 ரூம் எப்படி போனோம்? திஸ் வே சார். எஸ் ஓகே. Coming. Karthik. சரியா வரணும்னு தோணல. என்ன சரியா தோணல? தப்பு பண்ணிட்டேன். இப்ப நிறைய பிரச்சனை போயிட்டு இருக்கு தெரியும்ல. கவிக்கு ஆக்சிடென்ட், கார்த்திக் என்கிட்ட இப்ப சரியா பேச கூட மாட்டேங்கிறாரு. சரி ஓகே, எல்லாமே நிப்பாட்டிக்கலாம். ஆனா ஒரு கண்டிஷன், நான் கார்த்திக்கிட்ட எல்லாமே சொல்லிடுவேன். என்ன மிரட்டுறியோ? மிரட்டல மது. சிவாங்கிற பேர்ல யாராவது ரூம் போட்டிருக்காங்களா? சாரி சார், எனக்கு கொஞ்சம் டைம் வேணும், புரிஞ்சுக்கோ. இட்ஸ் அகைன்ஸ்ட் அவர் ஹோட்டல் பாலிசி. நாங்க சொல்லக்கூடாது. இனிமேலும் என்னால கார்த்திக்கு துரோகம் பண்ண முடியாது. அப்ப இருந்த மைண்ட் செட்ல ஏதோ தப்பு நடந்துருச்சு. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. சரி ஓகே, நம்ம அப்புறம் பேசிக்கலாம். பெர்மிஷன் இல்லாம ரூம் கெஸ்டோட டீடைல்ஸ் தர முடியாது சார். சொல்லிக்கிட்டே இருக்கேன். பாண்டியும் கதிரும் சீர்திருத்த பள்ளியில இருந்திருக்காங்க. சீச்சுக்கும் அம்மா அப்பா கிடையாது. சீச்சியோட மாமா தான் அவனுக்கு கார்டியன். அப்புறம் இல்ல சார், குருன்றவன் லாகஸ்டி ஃபேக்டரி ஓனரோட வீட்டில் தான் தங்கியிருக்கான். அந்த ஓனர் கார்த்திக்கு க்ளோஸ் ரிலேஷன் இவன். கன்ஃபார்மா? கன்ஃபார்ம் யூ சார். எஸ் சார். ஓகே, நான் பாத்துக்கிறேன் சார். அப்புறம் என்ன மறந்துடாதீங்க, என்னையும் கவனிச்சுக்கோங்க. போனை கட் பண்ணிய சார். யாரா அந்த பையன் சார்? நாங்க கொலை பண்ணல சார், அது ஜஸ்ட் ஒரு ஆக்சிடென்ட் சார். அவன் யாருன்னு கூட எங்களுக்கு தெரியாது சார். தெரியாதா? ஆமா சார். நீங்க கொன்னது அந்த பார்ல வேலை செஞ்ச பையன். நீங்க எல்லாரும் பாருக்கு போயிருக்கீங்க, அவனை வேற அடிச்சிருக்கீங்க, எல்லாரும் பார்த்திருக்காங்க. உங்க வாழ்க்கை அவ்வளவுதான். கொலைகேஸ் வரும், என்னால எதுவுமே பண்ண முடியாது. எங்க அப்பா அங்க போய் என்ன சொன்னாலும் பண்ணுவீங்களா? ஒரு 10 லட்சம் கேட்டா கொடுப்பீங்களா? 10 லட்சம் பத்து லட்சம் தான்ப்பா. ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம் சார். வசதி இல்ல சார். வசதி இல்லாத குடும்பம் நடிக்காத உன்னால முடியும். சரக்கு அடிச்சு வண்டியை ஓட்டிட்டு ஒருத்தனை கொலை செஞ்சிருக்கீங்க, என்ன பார்த்தா முட்டாள் மாதிரியா தெரியுது?
உங்க எல்லாரையும் இங்கே போட்டுருவேன். டேய், ரெண்டு நாள் டைம் தரேன், 10 லட்சம் வந்து சேரும். ஒரு வாட்டி பிடிச்சிருக்கேன், எங்கேயாவது ஓட நினைச்சிங்க என் கண்ணு உங்க மேலே இருக்கும். 10 லட்சம் ரெண்டு நாள் டைம். என்ன பண்றது? செத்தமா அனாதானு சொல்லிட்டு கேஸை க்ளோஸ் பண்ணிடுயா? யாவனும் கேள்வி கேட்க மாட்டான். தயவு செஞ்சு ரெண்டு பேரும் வாய முடுங்கடா, பிளீஸ்டா, கெஞ்சி கேக்குண்டா. இதுல இருந்து தப்பிக்க ஏதாவது வழி சொல்லுங்கடா. ஏடி, நம்ம என்ன ஓடி போயிடலாம்டா. நம்ம ஓடி போயிட்டு அந்த போலீஸ்காரன் நம்மள எங்கன்னு கண்டுபிடிப்பான். கரெக்ட் மச்சான், நான் கேரளா போயிடுறேன், நீங்க ரெண்டு பேர் வேற எங்கயா போயிருங்க. டேய் டேய் டேய், என்னடா பேசுறீங்க? போலீஸ் ஸ்டேஷன் வாங்கலாம் மறந்து போச்சா? நம்ம ஊர்ல இந்த மாதிரி கேஸ் கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம் சார். அது மட்டும் இல்லாம அந்த பசங்க பணத்தை ரெடி பண்றவங்களா, ஓடிட மாட்டாங்களே. போலீஸ் ஏன் குரு கிட்ட உன்னால மட்டும் முடியும் சொன்னாரு? எனக்கு மட்டும் எப்படி தெரியும்? என்ன கேக்குற? கார்த்திக் சார். கார்த்திக் சாரா? கார்த்திக், கார்த்திக், டின்னர் ரெடி. ஏ மச்சான், கார்த்திக் சார் கிட்டா நமக்கு ஹெல்ப் பண்ண வரல? ஆமா மச்சான், நம்ம கிட்ட கண்டிப்பா அவர் நமக்கு உதவி பண்ணுவாரு. உதவி பண்ணுவாரா? அவர்கிட்ட போய் என்ன சொல்லி 10 லட்சம் ரூபாய் கேப்பீங்க? நானும் கதிரி சேர்ந்து ஒரு கொலை பண்ணிட்டோம், அதுக்கு அந்த போலீஸ்கார எங்களை மிரட்டி 10 லட்சம் ரூபாய் கேக்குறா. ப்ளீஸ் ஹெல்ப் மீ சார், நான் கேட்க முடியும். டேய், கேட்டா தானே தர மாட்டாரு, கேட்காம எடுத்துட்டா. டேய், திருடு சொல்றியாடா? வேற வழி இல்லடா. ஃபர்ஸ்ட் ஆக்சிடென்ட், அதுக்கப்புறம் கொலை, இப்ப கொள்ளாடி சொல்றீங்களாடா? சார், கவி கூப்பிடுற. சரி, நேரா ஸ்டேஷன் போயிட்டு இன்ஸ்பெக்டர் சரண்டர் ஆயிடுவோம். டேய், என்னடா போச்சு? டேய், எல்லாம் போச்சு. வாழ்க்கை ஃபுல்லா இனிமே ஜெயில உட்காந்து கள்ளி திங்க வேண்டியதுதான். அவசுக்கணும் ஆபீசர். வாடா, பயமுறோம். பின்ன என்னடா, காசு கொடுக்கலன்னா அந்த போலீஸ்கார் நம்மளை விட்டுருவானா என்ன? வச்சு செய்வான். இல்ல சார், நான் வந்துறேன் சார். நோ ப்ராப்ளம். அப்பாக்கு ஆனுவல் டே இன்னைக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்குடா செல்லம். மது, நான் 30ஆம் தேதி சென்னைக்கு போகணுருக்கு. நாளைக்கு என்ன தேதி? 30ஆம் தேதி? ஏன்? ஒரு பிளான் தோணுது, ஆனா அது பண்ணும்போது ரொம்ப ஜாக்கிரதையா உஷாரா பண்ணும். என்னடா பிளான் சொல்லு. நாளைக்கு நைட்டு கார்த்தி சார் வீட்டில் யாரும் இருக்க மாட்டாங்க. நம்ம சைலண்டா போய் நமக்கு தேவையான எடுத்துட்டு வந்துடலாம். டேய், என்னடா சொல்ற, எப்படி உள்ள போறது? அவரு வீட்டோட இன்னொரு சாவி என் ரூம்ல வச்சுட்டு வந்திருக்கேன். இங்க பாருங்கடா, உள்ள போறது வெளியே வர்றது யாருக்கும் தெரியக்கூடாது. அப்படி தெரிஞ்சதுன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். ஏய்,
அதை பத்திலாம் நீ கவலைப்படாத. இங்க பாருங்கடா, அவன் பிளான் பண்ணதை கரெக்டா பண்றோம். சரிடா, இங்க பாருங்க, ஒருவேளை வீட்டுக்கு யாருனா வந்துட்டாங்கன்னா, இல்ல ஏதோ ஒரு காரணத்தினால நம்ம பிளான் சொதப்பிருச்சு அப்படின்னா சைலண்டா ஓடிடு. கதிரே முக்கியமா உனக்குதான், சொதப்பிராதரா. சரிடா. முடிஞ்சிடும். அப்படியா? ஓகே மேடம், தேங்க்யூ. 7 மணிக்கு ஆரம்பிச்சு 10 மணிக்கு முடிக்கிறாங்க. நாலு செவத்து நடுவுல நாலு பேரும் குழப்பத்துல என்ன பண்ண போறோம், ஏது பண்ண போறோம்? ஹாலிவுட் ஜேம்ஸ் பாண்ட் கலவாட்டும் கதை பார்த்து போட்டு தட்டி தூக்க போறோம், களத்தில் இறங்க போறோம். நாலு செவத்து நடுவுல நாலு பேரும் குழப்பத்துல என்ன பண்ண போறோம், ஏது பண்ண போறோம்? ஹாலிவுட் ஜேம்ஸ் பாண்ட் கலவாட்டும் கதை பார்த்து போட்டு தட்டி தூக்க போறோம், களத்தில் இறங்க போறோம். முகத்தில பொன் சிரிப்பே, உள்ளுக்குள்ள பட படப்பே, ரத்தமுள்ள கொதி கொதிப்பு செய்து முடிப்பத எங்கள் முடிவே. சர்ஜிக்கல் க்ளவுஸ் கொடுங்க. ஓகே சார். காயத்ரி சார், நீங்க ஊருக்கு கிளம்புங்க, நானும் மதுவும் கவிய பாத்துக்கிறோம். நான் கால் பண்ணதுக்கு அப்புறம் வந்தா போதும். என்னாச்சு சார்? குடிங்க சார். கவிக்கு பெயின் கில்லர் கொடுத்திருக்கேன், இல்லைங்க சாப்பிடும் பிரிஸ்கிரிப்ஷன். மது எப்ப வர? ஆனுவல் டே முடிய 10 மணி ஆகும், நீங்க கிளம்பிட்டீங்களா?
நைட்டு சிவா உன்னை பிக்கப் பண்ணிக்க சொல்றேன். ஓகே, நான் வீட்டுக்கு வந்ததை இன்ஃபார்ம் பண்ணுறேன் கார்த்திக். பாய். மிஸ் யூ கார்த்திக். மிஸ் யூ. பத்து நிமிஷத்துக்குள்ள பணம் எடுத்து நம்ம இடத்த காலி பண்ணிடணும். பாத்துரா கட்ட இருக்கட்டும்டா இந்தாடா குரு சாய் குரு சீக்கிரத்தோடா என்ன பண்ண சொல்ற அதான் பயத்துல அடிச்சிட்டேன் போதும் இனி இந்த விளையாட்டுக்கு நான் வரல நான் கிளம்புறேன் மேடம் வரத்துக்குள்ள எல்லா பைசாவும் எடுத்துட்டு ஓடிடணும் புரியுதா டேய் டைம் ஆயிட்டே இருக்கு சீக்கிரம் சொல்லு பணத்தை எங்க வச்சிருக்காரு என்னங்க நான் தெரியும் எனக்கு தெரிஞ்சாலும் நான் சொல்ல மாட்டேன் எதுக்கு சொல்லணும் அப்படியே போனா எல்லாரும் மாட்ட போறோம் நாளைக்கு அந்த போலீஸ்கார மறுபடியும் நம்ம பிடிப்போம் இதுக்கு வர தனியா காசிக்க பேசிட்டு இருக்கிறேன் சோர்சிங் இருக்குன்னு சொல்லு ஏண்டா டி 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 டி
நான் சொல்றே கேளுங்கடா ப்ளீஸ்டா இங்க இருந்து எப்படியாவது கிளம்பிடலாம்டா ப்ளீஸ்டா டி டேய் நீ சொல்ல வேணா நான் அவட்டே கேட்டுக்கிறேன் டேய் வரடா சொல்றது கேளுடா டேய் வரடா சார் சார் நீங்க ஓகேவா பயப்படாதீங்க நான் உங்களை எதுவும் பண்ண மாட்டோம் பணத்தை மட்டும் எங்க வச்சிருக்கீங்கன்னு சொல்லுங்க அது போதும் சொல்லுங்க சார் லூசோடா நீ இப்ப எதுக்கு அதை உடச்ச கைதான் கட்டியிருக்குல்ல பண்ண சொல்லுங்க சார் எங்க வச்சிருக்கீங்க போங்கடா ஏண்டா நிக்கிற பாப்பலாம் ஆமா சார் உங்க பொண்டாட்டி தான் அமிச்சாங்க நல்ல வேலை மேடம மாட்டி விட்ட ஈஸியா எஸ்கேப் ஆயிடலாம் பணத்தை எங்க வச்சிருக்காருன்னு சொல்றா போய் அவரை பார்த்துட்டு வரேன் ஜெனடா சொல்ற கடிதம் வச்சிருந்தோம் எப்படி சில கூட்டம் தான் மாட்டிப்பண்டா அங்கடா போயிடலாம் இவ்வளவு தூரம் வந்துட்டோம் என்னால காசு எடுக்காமல வர முடியாது கவி யாரும் இருக்க மாட்டாங்கன்னு சொன்னேன் சிச்சு இங்க நான் பாத்துட்டு வரேன் சரிடு உள்ள வந்து டிராப் பண்ணவா வேணா நானே போய்க்கிறேன் ட்ராப் பண்ண வரைக்கும் போதும் டோன்ட் டச் மீ டேய் யாரா போலீஸா மேடம் ஐயோ மேடமா சிவா சாரும் கூட இருக்காரு சிவா சாரா விடு முடியாது கார்த்திக் சொன்னான் நான் கூட வந்தேன் இன்னும் திருந்தவே இல்லை கெட் லாஸ்ட் மேடம் வராங்க என்னடா பண்றது ம்
நான் தான் அப்பவே சொன்னலடா கிளம்பிலானு. இப்ப பாரு அசவா மாட்ட போறோம். என்னடா பண்றீங்க? வேண்டா வேண்டா Gayatri செத்துட்டான்டா. எதுக்குடா அவனை கொன்னீங்க? இவன் இருந்திருந்தா பிளானே சொதப்பிருப்பான். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிருந்தானா நான் எதுக்குடா அவனை கொல்லணும்? அப்ப என்னையும் கொல்ல போறீங்களாடா? அப்படி என்னடா பிளான் போட்டீங்க? அதான் குரு சொன்னால கார்த்திக் சார்ட்ட நிறைய பணம் இருக்குன்ட்டு. போலீஸ் தேவை 10 லட்சம். அதை விட அதிகமா எடுத்து செட்டில் ஆயிலாம் தான் நானும் கதிரும் பிளான் பண்ணோம். ஆனா எல்லாம் சொதப்பிக்கிச்சு. ஓ வேற புரிஞ்சுக்காம என்ன செத்துட்டான்ல இவனோட தொலை தாங்க முடியலடா. சே இப்ப என்னடா பண்ண போறோம்? நமக்கு டைம் இல்ல. கார்த்திக் சார் வேற தப்பிச்சிட்டாரு. போலீஸ் எப்ப வேணாலும் வரலாம். அப்ப மேடம் தெரியாது. வேலை முடிச்சிட்டியா சார்? வெயிட் பண்ணிட்டா சார் இருக்கேன். வண்டி இன்னும் வரல. வரலையா? ஆமா சார். வண்டி நம்பர் 3813 பழைய ப்ளூ கலர் ஹாண்டா சிட்டி. ஓகே வரல? எல்லாம் கேட்டா சார். வண்டி இன்னும் வரலையே. நேரம் வந்திருக்கணுமே. சரி ஆக்சிடென்ட் தான் தெரியணும். ஓகே சார். வண்டி அடிச்ச உடனே சொல்லு. முடிச்சதும் கால் பண்றேன். ம் Pooh!
கரண்ட் இருக்கும் போதே காசு கிடைக்கல இப்ப இது வேறயா பண்றேன் மேல அந்த ரூம்ல ஒரு குட்டி பாப்பா இருக்கு ஒருவேளை காசு அங்க வச்சிருந்தா போய் பாக்கலாமா சரி நீ கதிர் கல் பண்ணு நான் மேல போய் பாக்குறேன் ஏய் என்னடா போ சரி வந்து தொல ஏண்டா சைலண்டாவே இருக்க இருட்டுனா பயமா அதான் நான் இருக்கேன்ல வா பாத்துக்கலாம் கதிர ஜெய் நான் சீச்சுடா உன்னை பார்த்து காணோன்ற வெறுப்பு தேடிக்கிட்டு இருக்கேன் பாண்டி எங்கடா இருக்கீங்க பாண்டி Huh.
கொள்ளை சம்பவம் லோக்கல் ஸ்டீ ஃபேக்டரி ஓனர் கார்த்திக் வீட்டில் நடந்திருக்கு. அங்க அவரோட பிசினஸ் பார்ட்னர் சிவா இறந்திருக்காரு. சார், அவரோட பார்ட்னர் எப்படி இறந்து போனாரு? ஃபேமிலியை காப்பாத்துற முயற்சியில திருடு வந்தவனுங்க இவரை கொன்னுட்டாங்க. சார், இதுல எத்தனை பேர் சம்பந்தப்பட்டிருக்காங்க? அவங்க யார் யாரு? அவங்க அதே ஃபேக்டரியில ஒர்க் பண்ணவங்க. ஒரு நாலு பேர் சேர்ந்துதான் இதை செஞ்சிருக்காங்க. சார், சின்ன பசங்க எல்லாம் சேர்ந்து இப்படி கொள்ளையடிக்கிற அளவுக்கு போனதுக்கு என்ன காரணமா இருக்கும்? காரணம் தெரியல, கூடிய சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவோம். சார், ஒரு கடைசி கேள்வி, கார்த்தி ஃபேமிலி என்ன ஆனாங்க? லக்கிலி அவங்க சேஃபா இருக்காங்க. வைஃபையும் குழந்தையும் கார்த்திக் காப்பாத்திட்டாங்க. ஒரு வித்தியாசமான அனுபவம். சிலருக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும், சிலருக்கு பிடிச்சு இழுக்கிற மாதிரி இருக்கும். இந்த உலகத்துல நல்லா வளர்ந்தவங்களை விட நம்பி கெட்டவங்க தான் அதிகம். என் வாழ்க்கையில் நடந்த அந்த சம்பவம் யாரையும் நம்ப கூடாதுங்கிற பாடத்தை கத்துக் கொடுத்தது. எனக்கு பிடிக்காத இந்த வாழ்க்கைய என் குழந்தைக்காக இப்ப நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். மனைவி, நட்பு, சொந்தம், இப்படி போலியான துரோகிகளுக்கு நடுவில் தான் இவ்வளவு நாள் நான் வாழ்ந்துட்டு இருந்தேன். ஒவ்வொரு முகமுடிக்கு பின்னாடி ஒரு முகம், அந்த முகத்துக்கு ஒரு கதை, அந்த கதையில நாம் எல்லாம் ஒரு நடுவன். வாழ்ந்தல அதுக்கான தண்டனை தாண்டி இது